எல்லையில்லாத கடவுள் தன்மை எல்லையுள்ள உடலுக்குள் சிக்கியது ஏன்? ஏதோ இந்த எல்லையில்லாத கடவுள் தன்மை எங்கே பார்த்தீங்க நீங்கள்? எல்லை இல்லாத கடவுள் தன்மை அப்படி ஒன்றும் உங்கள் அனுபவத்தில் இல்லையே. அனுபவத்தில் இல்லாத எல்லாம் பேசினா என்ன ஆகிடும்? வெறும் பொய் சொல்கிற ஆளை நீங்கள். அப்படி தானே ஆயிடுச்சு. எல்லை இல்லாத கடவுள் தன்மை இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியாது கடவுள் தன்மை இருக்குதோ இல்லையேனே உங்களுக்கு தெரியாது உண்மை. சும்மா இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. எல்லாம் இல்லாத கடவுள் தன்மை எல்லா இடத்துலையும் கடவுளே இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பிசாசியே இருக்கிறாங்கன்னு சொன்னால் பயமாகுது. எதுக்கு உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க கடவுள் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த எண்ணம் போட்டாங்க உங்கள் மனத்தில். உலகம் கவனித்து பாருங்கள், எல்லாமே கடவுள் தன்மை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கடவுள் தன்மை தானே, அந்த மலை மேலே போய் குதிச்சு பாருங்க கீழே என்ன ஆகுது. தரையில் விழுகிறவருக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அங்கே மேலே ஏறி குதிச்சிங்கன்னா அங்கேருந்து இங்கே வரவருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து தரையை இடித்தப்போ தான் இங்கே வரைக்கு கடவுளாதே இருக்கும், இங்கே இடித்தப்போ பிசாசி ஆகிடும். இந்த எல்லை இல்லாத கடவுள் தன்மையில் விட்டுடலாம். புரிஞ்சுக்கிற தன்மையே தப்பா போயிடுச்சு. உயிர் உயிரோடு இருக்கிறீங்க இப்போ, இது உண்மை. இந்த உயிரோடு இருக்கிற இந்த தன்மை ஏதோ கொஞ்சம் கவனித்து பார்த்தா கொஞ்சம் உடல் தாண்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் தேடி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக. சும்மா முடிவுக்கு வந்துட்ட எல்லை இல்லாத கடவுள் தன்மை அண்ணா பெரிய வார்த்தை, அவ்வளோதான். எல்லை இல்லாத அன்ற ஒரு வார்த்தை எல்லையோட இருக்கிற வார்த்தை தானே, எல்லையோட இருக்கிற வார்த்தை தானே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் ஏதோ ஒன்று சொல்றதுக்காக உபயோகப்படுத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அதே உண்மையை நடக்கக்கூடாது. உண்மை என்னன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க இப்போ, அவ்வளோதான் உண்மை. இது கவனித்து பார்த்தா நான்ன்ற தன்மை இந்த பொருள் தன்மைக்கு தாண்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஒரு மனிதனுக்கு தெரியுது இந்த உடல்ன்றது நாம் சேர்த்துனது வெளியிலேருந்து நமக்கு தெரியுது. அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துணுன்னா அடிப்படையாக ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு புரியுது. இது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ. அது எல்லை இல்லாததான் எல்லையோடு இருக்கிறதா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே. தேடுதல் உருவாக்கணும், முடிவெடுக்கிறது இல்லை. முடிவெடுத்தா முடிஞ்சு போச்சு உங்கள் காத்து. முடிவுன்னு என்ன? முடிஞ்ச மாதிரி தான். தேடுதல் என்ன? தெரியாது உணரணும் ஒரு ஆர்வத்தில் இருக்குது. இந்த ஆர்வம் கொல்லிட்டீங்க என்ன? ஆன்மீக கொல்லின மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை அவர் இவர் ஏதோ சொல்லிட்டாங்க உங்களுக்கு, யாருக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது, ஆனால் எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல ஒரு சௌரியம் இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்புக்காக ஏதோ ஒன்று சொல்லியே இருக்கிறது. எல்லை இல்லாத கடவுள் தன்மைன்னு என்ன? எல்லா இடத்துல கடவுள் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இருக்கிறாங்கோ இல்லையோ உங்களுக்கு எப்படி தெரியும்? பேய் பிசாச்சியே இருந்தால் என்ன பண்ணுறீங்க? கடவுள் இருக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணோன்னா அந்த பில்டிங் மேலே ஏறி குதிச்சு பாருங்க. இங்கே இந்த பில்டிங் வேண்டாம், கோயம்புத்தூரில் போய் இந்த பில்டிங் வேண்டாம், வேற எங்கேயான ஒரு பில்டிங் ஏறி குதிச்சு பாருங்க. பூமி தாய் என்ன பண்ணுறாங்களோ உங்க பார்க்கல. எல்லை இல்லாத கடவுள் தன்மை உங்கள் நெட் போட்டு பிடிச்சிக்கிறாங்களா இல்லை மண்டை உடைக்கிற மாதிரி பண்ணுறாங்களா கொஞ்சம் பார்க்கலாம். சும்மா அந்த இப்படி நான் பில்டிங் மேலே நடக்கிறப்போ ஏதோ கால் தப்பி இப்படி கீழே விழுந்தாலே மண்டை உடைச்சி போடுறாங்க.
இது கடவுள் தன்மையா பேய் பிசாசியா? வாழ்க்கை அடிப்படை புரிஞ்சுக்காமே ஏதோ ஒன்று முடிவு, முடிவுனால வளர்ச்சி வராது. சும்மா ஏதோ ஒரு நாளுக்கு சௌரியமாக இருக்குது, இதனால விடுதலை வராது, இதனால முக்தி கிடைக்காது, சும்மா ஆறுதல். இப்போ ஆன்மீகம்னா ஆறுதல் கொடுக்குறதே நினச்சிட்டாங்க. ஆன்மீகம்னா எந்த ஆறுதல் இருக்கிற ஆறுதலை இல்லை எடுக்கிறது, ஆறுதல் கிடையாது, உண்மை தேடுதல். உண்மை என்னன்னு புரிச்சா உணர்வு பூர்ணமாக நாம் உணர்தான் நமக்கு எந்த ஆறுதலும் யாருலேருந்து தேவை இல்லை. நமக்குள்ள எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தால் நமக்கு எந்த ஆறுதல் தேவை இல்லை. யாரும் உங்களுக்கு நமக்கு சொல்ல தேவையில்லை எல்லாம் நல்லா இருக்கோ எல்லாம் நல்லா இருக்கும் இது சொல்லி வந்தே இருக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லா இருக்கும், கடவுள் பார்த்துக்குவாங்க, கடவுள் பார்த்துக்குவாங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கலன்னா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு என்ன புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? என்ன புரியலையே, அதெல்லாம் புரிஞ்சுங்க வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் நான். ஸோ இந்த எல்லை இல்லாத கடவுள் தன்மையெல்லாம் வேண்டாம். இப்போ நானுன்ற தன்மை ஏதோ கட்டுப்பாட்டில் சிக்கியிருக்குது. இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது பிடிக்கலை நமக்கு. இந்த கட்டுப்பாடு தாண்டி போகணும்னு எப்பவுமே ஆர்வம் இருக்குது. அது ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் புரியலனால ஒரு ஒரு க்ஷணத்தில் தெரியுது, ஒரு ஒரு க்ஷணத்தில் இல்லாமல் இருக்குது. எப்போ ஒரு தெளிவான நிலையில் நமக்கு இது புரிஞ்சதோ ஏதோ கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் ஆனால் இந்த நானுன்ற தன்மைக்கு கட்டுப்பாடு பிடிக்கலை, எப்பவுமே வெறிவடையணும்னு ஆர்வம் இருக்குது. இதனால் இந்த கட்டுப்பாடு எல்லாமே எடுத்து பார்க்கலாமே, எதுக்காக எங்கிறதோ இந்த உயிர் பார்த்துக்கலாமே. இது எல்லை இல்லாத கடவுள் தன்மையா, எல்லை இல்லாத பிசாசியா என்னன்னு உணர்ந்து பார்த்துக்கலாமே. முடிவெடுத்தா உணர்வுக்கு வரல, நாம் தேடி பார்க்கணும் தானே இது என்னன்னு.